அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் பாலசுப்ரமணியன், துறை தலைவர், மர வளர்ப்புத்துறை, வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது சேலம் பக்கத்தில் சந்தன தோப்பு. சந்தன தோப்புங்கும் போது உங்களுக்கு நம்ம வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உண்டாக்கின துல்லிய சந்தன தேக்கு சாகுபடி தொழில்நுட்பத்தின் மூலம் வளர்த்தது. இது நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு நல்ல காட்சியாக நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒரு 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதத்தில் இருக்கிற சந்தன பயிர். இது ஒரு 2 ஏக்கரில் திரு சுபாஷ் அவர்கள் வந்து இதை பயிர் பண்ணியிருக்காங்க. நம்முடைய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துடைய தொழில்நுட்பத்தோடு, நம்ம வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துடைய தொழில்நுட்பத்தில் நம்ம பொதுவாக சொல்கிறது என்ன சொல்கிறோன்னா, மரம் வளர்ப்பு வந்து ஒரு தொழிலாக மாறணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதனுடைய ஒரு பகுதி தான் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்று நம்ம தொழில்நுட்பத்தை கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சந்தன மரத்துக்கு சொல்கிறப்போ முக்கியமாக சொல்கிறது சந்தன மரத்தில் நம்ம துணை செடிகள் முக்கியம். பாருங்கள், 6 மாதத்தில் இப்போ ஒரு வளர்ச்சிங்கிறது மிக அருமையான அபரிமிதமான வளர்ச்சி. அதில் நம்ம முதல் என்ன சொல்கிறோம், துணை செடி என்ன சொல்கிறோம்னா, முதல் துணை செடி என்ன சொல்கிறோம்னா, நம்ம இது சொல்கிறோம் என்னது, நம்ம பொன்னாங்கண்ணி கீரை. இங்கே பாருங்கள், கீழே காமிப்பாங்க. இங்கே பொன்னாங்கண்ணி கீரையோட இதை நட்டிருக்காங்க. பொன்னாங்கண்ணி கீரையோட இதை நட்டிருக்கிறாங்க. அடியில் பொன்னாங்கண்ணி கீரை வந்துருச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக பாருங்கள், அக இது துவரை நட்டாங்க. துவரை அகத்தியும் சொல்லுவோம், துவரை நட்டாங்க. இவங்க அகத்தியும் நட்டிருக்காங்க. அகத்தி வந்து நம்ம இவங்க ப்ரூன் பண்ணும்போது வெட்டி விடும்போது இதாகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அடுத்து இந்த பாருங்கள் சவுக்கு நல்லா இருக்குது. இந்த பாருங்கள் துணைச்செடி வந்து சந்தன செடியை விட உயர கம்மியாக அதை கவாத்து பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்திங்களா, கவாத்து பண்ணியிருக்காங்க. அது சந்தன செடி வளர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம தொழில்நுட்பத்தை கொண்டு வரோம். ஏன் சொல்ல வரேன்னா, தொழில்நுட்பத்தை சந்தன மாதிரி செடிகளுக்கு பயன்படுத்துகிறப்போ அது ரொம்ப நல்லா வருது, வளர்ச்சி வருது. 6 மாதத்தில் இந்த வளர்ச்சிங்கிறது. இப்போ சந்தோஷம் நிற்கிறாருன்னா, இவர் தான் அந்த நிலத்துடைய ஓனர். அவர் பாருங்களேன் அதை நிற்கிறாரு. அதனுடைய வளர்ச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு 4-5 அடி வந்துருச்சு. இதுதான் வளர்ச்சி. ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கணும்னா இருக்கணும். இந்த பார்த்திங்களா, இதுலேயும் கூட இந்த செடியில் பாருங்கள் அகத்தி வச்சுருக்கு. இந்த அகத்தியை வந்து காமிக்கிறார் பார்த்திங்களா, அகத்தியை வந்து நல்லா வெட்டி விட்டாங்க. அகத்தி துணையாக இருக்குது. அகத்தி, சவுக்கு, துவரை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் சேர்றப்ப தான் அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்குன்றது நம்ம தெளிவாக சொல்கிறோம். 100% இதில் வந்து நமக்கு வெற்றி கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம தோப்போ நம்ம நாட்டிலேருந்து சந்தானத்தை எடுத்துகிட்டு போய் ஆஸ்திரேலியாவில் வளர்க்குறோம்னு சொல்கிறாங்க. 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம தொழில்நுட்பம் இப்போ எவ்வளோ அருமையாக 6 மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை வந்து நீங்கள் சந்தானத்தில் பார்க்குறது மிக அரிது. அது ரொம்ப நம்முடைய வழக்கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்துடைய தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தினவர் திரு சுபாஷ் அவர்கள். அவர் மிக ஒரு நல்ல மனிதர்னு சொல்லலாம். மர வளர்ப்பில் மிக ஆர்வம் உள்ளவர். அவர் நம்ம முதல்ல நம்முடைய யூடியூப் வீடியோவையும் நம்முடைய வெபினாரையும் பார்த்துட்டு அதில் வந்து அட்ராக்ட் ஆகி இதை வச்சுருக்காங்க. முழுமையாக பயன்படுத்துகிறாங்க. அவங்கள சந்திப்பு, அவங்களுடைய அனுபவம், ஏன்னா விவசாயிகளை பொறுத்தவரை அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா நான் சொல்கிற விட, தொழில்நுட்பத்தை உருவாக்குறவர் சொல்கிற விட, தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறவர், அதை காரை உருவாக்குறதை விட காரை ஓட்டுறவர் சொன்னால் தான் அதுக்கு மேல் வேல்யூ ஜாஸ்தி. அது மாதிரி நம்முடைய திரு சுபாஷ் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. வணக்கம் திரு சுபாஷ் அவர்கள். உங்களுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா ஒரு தொழில்நுட்பத்தை இவங்களை திறமை எடுத்துகிட்டு போய், அதாவது சந்தனம் வளர்க்குறதுங்கிறது கஷ்டமான வேலை. ஈவன் எங்களை மாதிரி வல்லுநர்களுக்கு கூட கஷ்டம். 100% ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குது. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குது. அப்படி பார்க்குறப்போ சந்தோஷம் இல்லை. முதல்ல பாராட்டுறோம். சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவத்தை. வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் வணக்கம். ஒன்றும் இல்லை, நான் ஆரம்பத்தில் என்னுடைய பணி சுமையில் நிறையா பயிர்கள் பயிரிட்டு பார்த்தேன். அது நிறையா நம்மளுடைய நேரடி கண்காணிப்புங்கிறது வந்து நிறையா இருக்குது. அது வந்து என்னோடய இதில் முடியல. அதனால் மர சம்பந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூஸ் பண்ணி எந்த மரம் போடலாம் அப்படிங்கிறது ஒரு தேடல் இருந்துச்சு. இந்த கோவிட் டைமில் அதேமாரி வனக்கல்லூரியோடைய ஒரு வெப் மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கிடச்சி அதில் உள்ளே போய் வெபினார் இல்லைங்களா, வெபினாரில் அட்டன் பண்ணேன். அதில் கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சந்தன மரத்தை பற்றி ஒரு தனி வெபினாரை நடத்தணும். அதாவது பசுமை வடனுடைய வனத்துக்குள் திருப்போடு இணைஞ்சு சந்தன மர தொழில்நுட்பத்தை பற்றி மட்டும் தனியாக ஒரு 2 மணி நேரம் நடத்தணும்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்களா? சரிங்க. அதை பார்க்குறப்ப அதில் நிறையா நானும் அதுக்கு முன்னாடி நிறையா தேடல் இருந்துச்சு. நிறையா கூகுள்லையோ யூடியூப்பில்
அப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி பெங்களூரு, அப்புறம் ஆஸ்திரேலியாவில் போயிட்டது, இது எல்லாத்தையும் புக்ஸு அது இது ரெஃபர் பண்ணி படித்தோம். ஆனால் இந்த வெபினாரில் சொல்கிற இது வந்து புரிதல் ஈஸியாக இருந்துச்சு, எளிதாக நம்ம நம்ம நமக்கு தெரிந்த மாதிரி. ஒன்று லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜ் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம். ரெண்டாவது தொழில்நுட்பமும் வந்து மற்ற தொழில்நுட்பத்தை விட இவங்க சொன்னது வந்து ஈஸியாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, மாறுபட்டு இருந்துச்சு. சரி, இதை நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு கைட்லைன்ஸ்லையும் மொத்த நர்சரியும் சரி, அவங்களுடைய எங்கே ரெஃபர் பண்ணாங்களோ அந்த நர்சரி, அப்புறம் இங்கே இருக்க லோக்கலில் இருக்க அங்கே காலேஜில் வனக்கல்லூரியில் படித்த அவங்களுடைய கைடன்ஸு, ஆனந்தன் சொல்லி சார் கைடன்ஸு. ஓ, இதில் ஒரு சந்தோஷமான விஷயம், எங்களுடைய மாணவர்கள் வந்து எங்களோட சேர்ந்து தொழில்நுட்பத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து திரு சக்கரவர்த்தி அவர்கள் வந்து எங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாத்து உற்பத்தி பண்ணுறாரு, அவர்கிட்ட வாங்கியிருக்கிறீங்க. திரு ஆனந்தன் வந்து எங்களுடைய பெற்ற பயிற்சி எடுத்துகிட்டு, அவர் எங்களுடைய கல்லூரியில் படித்த மாணவர், அவர் வந்து விவசாயிகளுக்கு போய் ஃபீல்டு லெவலில் அட்வைஸ் பண்ணுறாரு, அதை பயன்படுத்திருக்கீங்க. வந்து நர்சரி நமக்கு மெயின். சரி, அதில் நாத்து வந்து பர்ஃபெக்டாக நமக்கு சீடிங் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக தான் ஒரு தேடல் இருந்துச்சு. அது வந்து என்னை ஃபுல்ஃபில் வந்து வனக்கல்லூரி பேராசிரியர் பாலசுப்ரமணியன் சார் தொடர்பு கொண்டு வரணும். கரெக்டாக அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து இந்த இதில் பையூரில் போய் இந்த சீடிங் இருக்கும், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் நம்ம பாதி சக்ஸஸ் வந்து அதிலே சீடில் நம்ம செலக்ட் பண்ணுறதுலேயே நாங்கள் இது பண்ணிட்டோம். நன்றி. ஏன்னா குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கவும், நாங்கள் வந்து மாணவர்களை தொழில் முனைவராக மாற்றணும் அப்படின்னு எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகம் வலியுறுத்துகிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாங்கள் வந்து ஒரு மாணவர் வந்து சக்கரவர்த்தி அவர் நர்சரி வச்சுருக்காரு, அவருக்கு கண்டிப்பாக வந்து எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம். தொடருங்க. ரெண்டாவது இது பண்ணோன்னா அவங்களோட என்ன தொழில்நுட்பம், எப்படி குழி போடுறதுலேருந்து குழி எடுத்து ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து அதை என்ன உள்ளே வந்து உரம் போடுறது, வேப்ப முன்னாக்கு, மற்ற தொழு உரம், இதை உயிர் உரம் எல்லாத்தையும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ப்ராப்பராக 100% அதில் வந்து எதுவுமே டிவே எத்தனை என்ன அளவு ஒரு பேக்கேஜ் மாதிரி, அதாவது நாற்றுலேருந்து நிலத்தை தயார் பண்ணுறதுலேருந்து குழி எடுக்கிறதுலேருந்து அடி உரம் போடுறதுலேருந்து நாற்றை நடுறதுலேருந்து துணைச்செடியை பாதுகாப்பு பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே இல்லைங்களா, நம்ம வனக்கல்லூரி தொழில்நுட்பம் என்ன சொல்கிறாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் கூட டைவெர்ட் ஆகலை. அதில் அவங்க சொல்கிறத அப்படியே கடைபிடித்தோம். அதே மாதிரி தண்ணீர் பாய்ச்சதுலேருந்து எப்படி தண்ணீர் பாய்ச்சிரும், ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக க்ரோத்திங், இது க்ரோத்திங்னா ரொம்ப வச்சது வச்ச மாதிரி இருந்துச்சு. அதே நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ஏன்டா இந்த நாத்தனை வச்சோம், ஒரு 2 மாதமாக வந்து இதில் வளர்ச்சியே இல்லை, ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு கூட நீங்கள் சொன்னீங்க இல்லையா. எனக்கு சரி ஒரு என்ன தவறான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் துளிர் ஓட ஆரம்பிச்சிச்சு, நல்ல க்ரோத்திங் இருந்துச்சு. இது அப்பப்போ மட்டும் நாங்கள் வந்து ப்ரூனிங் வந்து இந்த துணைச்செடியை வந்து ப்ரூனிங் பண்ணுறோம். இதில் எங்களுக்கிட்டும் சில இது இப்போ நிறையா அந்த அகத்தி இதெல்லாம் வந்து எப்படி எங்களுக்கு பண்ணணும்னு தெரியாதனால கூட நிறையா செடி இல்லை அகத்தியை பொறுத்தளவில் நீங்கள் வெட்டாமல் இருந்தீங்கன்னா தொலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அகத்தியை வெட்டுனீங்கன்னா அகத்தி வந்து பட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம தொழில்நுட்பத்தில் அகத்தியை வெட்ட சொல்கிறோம், வெட்டும்போது பாடுவாசி வரத்தான் செய்யும், அதுக்கு தான் அதுக்குடைய நிரந்தர துணையாக நம்ம சவுக்க சொல்கிறோம். நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், மற்றபடி நல்லா பண்ணிடுங்க சார். எங்களுக்கு இது க்ரோத் இங்கே இப்போ அதை சார் சொல்கிறப்போ தான் இது தெரியுது இல்லையா. மற்றபடி ரெகுலராக என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த டைமிங்க்கு இங்கே லோக்கலில் இருக்க அக்ரி ஆனந்தன் சார் வந்து கைட் பண்ணுறாரு. அவர் வந்து வீக்லி 2x வந்து இதெல்லாம் எப்படி தண்ணி விடணும், அதுக்கு என்ன நம்ம ஃபீட் கொடுக்கணும். அவர் எங்கள் கல்லூரியில் படித்த மாணவர், வனவியல் படித்த மாணவர், அவர் எங்களுடைய தொழில்நுட்பத்தை கேட்டு கேட்டு உங்களுக்கு சொல்கிறாரு, நல்லா இது பண்ணுறாரு, கைட் பண்ணுறாரு. நமக்கு வந்து இப்போ ப்ராப்பராக அதை பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஓகே, இப்போ ஃபர்தராக இப்போ கடைசியாக இப்போ சார் வந்து விசிட் பண்ணிட்டு இப்போ கிளைகளெல்லாம் எப்படி ப்ரூனிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி அதை நாம் நெக்ஸ்ட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். உண்மையாலும் வந்து இது வந்து நிறையா பேருக்கு விவசாயிகளுக்கு இது, ஏன்னா இது வந்து ஒன்றும் மகிழ்ச்சி அப்படின்னா சார் சொன்ன மாதிரி மரம் வளர்க்கறத ஒரு இது வந்து அழியிற ஒரு இது மரம், அதை வந்து நம்ம வளர்க்குறோம், அது ஒரு திருப்தி. ரெண்டாவது இது பின்னாடி ஃப்யூச்சரில் இது எக்கனாமிக்காகவும் நமக்கு வந்து இது ஒரு பெரிய இதாக இருக்கும், பூஸ்டிங்காக இருக்கும். அதனால் எல்லா விவசாயிகளும் இதை தயவு செய்து இந்த வனக்கல்லூரியோட தொடர்பு கொண்டு இதை எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுனா நல்லாயிருக்கும். மிக்க நன்றி மிஸ்டர் சுபாஷ் அவர்கள். என்னென்னா அதாவது சந்தன மரம் வளர்க்குறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக கடுமையான வேலை, அதாவது ரொம்ப ஆரம்ப கட்ட காலகட்டத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு ரொம்ப கடுமையாக இருக்கணும். நாங்கள் 1 வருஷ வளர்ச்சியை வந்து நீங்கள் 6 மாதத்தில் கொண்டு வந்திருக்கீங்க, தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேலாக உங்களுடைய இந்த மரம் வளர்க்கணுன்ற ஒரு ஆர்வம்,
மேலும் கொல்லிமலை அடிவாரத்தில் சந்தன மரம் வளர்க்குறேன் என்ற ஒரு சந்தன மரம்ன்ற ஒரு அழிஞ்சு போன மரத்தை நீங்கள் மீட்டெடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீரிய பணியை செய்கிறீங்க. கண்டிப்பாக இந்த காணொலி வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தோப்பு ஆஸ்திரேலியாவில் தான் எல்லாத்தையும் நம்ம இதனால் வரைக்கும் நம்ம ஃபோட்டோ எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம நெஞ்ச நிமித்தி வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு கொண்டு போயிருக்கிறோம். அது விவசாயிகளுக்கு பயன்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை நம்ம ஒரு மாடலாக, அதாவது உங்களுடைய பண்ணையை ஒரு மாதிரி பண்ணையாக கூட எடுத்து விவசாயிகள் யார் வேணாலும், நான் திரு சுபாஷ் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கு இருக்கின்ற பொழுது அவர்கள் மிக திறந்த மனதோடு கூறினார்கள், எந்த விவசாயினாலும் இங்கே வந்து பார்க்கட்டுங்க, நான் வந்து திறந்த மனதோடு அவர்கள் எல்லாம் வரவேற்கிறேன், அவங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பார்த்துட்டு போய் பயனடையட்டும்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது, ஒரு தொழில்நுட்பம் விவசாயிகளை சென்றடையணும், அது பல இடங்களுக்கு போய் சேரணும். மரம் வளர்ப்பு ஒரு தொழிலாக மாற வேண்டும். நம்முடைய தமிழக அரசினுடைய நோக்கமான 33% பசுமை போர்வை என்ற இலக்கை நாம் அனைவரும் சேர்ந்து அடைய வேண்டும். அதற்கு திரு சுபாஷ் அவர்களினுடைய இந்த சந்தன மர வளர்ப்பு ஒரு முன்னுதாரணமாக அமைகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மிக்க நன்றி. வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துடைய தொழில்நுட்பம் மக்களை குறிப்பாக விவசாயிகளை போய் சென்றடைவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. மிக்க நன்றி. மீண்டும் தொடர்புக்கு முனைவராக பாலசுப்ரமணியன், பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். மரம் வளர்ப்போம், செழிப்படைவோம், நாட்டை காப்போம். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா 9443505 சந்தன மரம் நம் நாட்டின் மரம், நம் நாட்டின் சொத்து, அதை பாதுகாப்பதில் நம் அனைவருடைய கடமை உண்டு. மிக்க நன்றி.